Hi viewers, ನೀವು ಇರೋದು ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ 6 ಟರ್ಮ್ 2 ಯೂನಿಟ್ 4 ಕ್ವಾರ್ಟರ್ ಇದನ್ನ book by question la paakalam. First question, quartile nitrogen சதவீதம். The answer 78%. Second question, தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம். ஆன்சர் இலைத்துளை. இலைத்துளையில வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறுது. Third question, காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி. ஆன்சர் ஆக்சிஜன். காற்று வந்து ஆக்சிஜனுக்குனால தான் எரியுது. Fourth question, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே ஏற்கமடி செய்கிறது. உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த நைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில். ஃபிஃப்த் கொஷின், காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% ஏய்வாகிறது. அதுக்கு ஆன்சர் இ 1 மற்றும் 4. இது ஆன்சர் 1 and 4. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% ஏய்வாகிறது. எடுத்துக்காக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டினில் நைட்ரஜன் வந்து 78% இருக்குது. இது வந்து 21% நம்ம இருக்கும் ஆக்சிஜன். இதே கிட்டத்தட்ட 99% வந்துடுது. நிரப்புக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி எது? அதுக்கு ஆன்சர் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி காற்றில் இருக்கிறதுல. ரெண்டாவது கொஷின், ஒளி சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஷ் ஆகும். அதற்கு ஆன்சர் ஆக்சிஜன். ஸோ ஒளி சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியிடும். கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்துக்கிட்டு ஒளி ஆக்சிஜன் தாரங்கள் வெளியிடும். தேர்ட் கொஷின், சுவாச கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வாயு. அதற்கு ஆன்சர் ஆக்சிஜன் தான். இதுக்கு ஆன்சர் தேர்ட் கொஷின் ஆன்சர் ஆக்சிஜன். ஃபோர்த் கொஷின், 2 அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றை டேஷ் காண முடியும். ஆன்சர் தூசு பொருட்களே. ஸோ 2 அறையில் வர சூரிய ஒளிக்கற்றை வந்து தூசியை காண முடியும், தூசு பொருட்கள். கொஸ்டின், டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். அதுக்கு ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு CO2. சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. ஆக்சுவலாக வந்து உள்ளிழுக்கும் காற்றில் வந்து மனுஷன் சுவாசிக்கும் போது அதிகமாக ஆக்சிஜன் தான் உள்ள இழுக்கிறோம். வெளியே விடும்போது தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். ஸோ இது வந்து தவறானது. இது தாவரங்களுக்கு பார்க்கும்போது ஒளிச்சேர்க்கும் போது தான் வந்து ஆக்சிஜன் வெளியே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுக்கும். மற்றபடி தாவரங்களும் மனுஷன் சுவாசிக்கும் போது மனுஷன் மாதிரி தான் உள்ளே இழுக்கும்போது ஆக்சிஜன் தான் உள்ளே இழுக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். ரெண்டாவது கொஷின், புவி வெப்பமயமாதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம். இது சரி. தேர்ட் கொஷின், காற்றின் இயைபு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும். அதுக்கு ஆன்சர் தவறு. காற்றின் இயைபு வந்து இடத்திற்கு இடமும் காலநிலையை பொறுத்தும் மாறுபடும். ஃபோர்த் கொஷின், திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், காற்றில் ஆக்சிஜனின் இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. இது வந்து தவறு. காற்றில் ஆக்சிஜன் இயல்பும் தாவரங்கள் இயல்பும் சுவாசம் மூலம் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லணும். இங்கே சுவாசத்துக்கு பதிலாக ரெண்டுமே ஒளிச்சேர்க்கையின் மூலம் சமன் செய்யப்படும் அப்படிங்கிறதான் வந்து சரியானது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இயங்கும் காற்று. அது கான்செப்ட் பார்த்தோம்னா தென்றல் காற்று. ஸோ இயங்கும் காற்றுங்கிறது வந்து தென்றல் காற்று. ரெண்டாவது கொஸ்டின், நாம் வாழும் அடுக்கு. அதுக்கு ஆன்சர் அடி வளிமண்டலம். ஸோ இதை வந்து நம்ம வாழ்கிற அடுக்கு. தேர்ட் கொஸ்டின், வளிமண்டலம். அதுக்கு ஆன்சர் ஓசோன் படலம். ஃபோர்த்து, ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து எரிதல், கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. ஸோ எரிதல். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளி சேர்க்கை, கார்பன் டை ஆக்சைடு. ஒளி சேர்க்கும் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ள அழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். இது பொறுத்துக்க. அடுத்து பார்த்தோம்னா அது கீழே வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். சரி. ரெண்டாவது, தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. தேர்டு, தாவரங்களுக்கும் விலங்குகளைப் போல ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றன. தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கிறது. ஃபிஃப்த்து, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. சிக்ஸ்த்து, இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. கொஸ்டின் எழுதிருக்காங்க, கீழே வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுகின்றிருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க ஆர்டரு. கொஸ்டின் எழுதுனா தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. ஸோ ஆற்றல் கிடைச்சதுக்கு என்ன பண்ணணும், தாவரங்கள் ஒளிச்சு சேர்க்கை செய்யும் உணவு தயாரிக்கிறது முறைக்கு. ஸோ அப்போது தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். ஸோ ஆற்றில் கிடச்சிருக்கும், ஒளிச்சேர்க்கை செய்யணும். அதுக்கடுத்து தாவரங்கள் சுவாசிக்கணும். ஸோ இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. ஒளிச்சேர்க்கை செய்யும்போது ஆக்சிஜனை வெளியிடும். இது தேர்டு. ஃபோர்த்து பார்த்தோம்னா, தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. இது ஃபோர்த்து. ஃபிஃப்த்துன்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. இது ஃபிஃப்த்து. சிக்ஸ்த்து, தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றது. இது சிக்ஸ்த்து. இதுதான் சரியான வரிசை. உப்புமை தருக, ஒளிச்சேர்க்கை, சுவாசம், ஆக்சிஜன். ஸோ ஒளிச்சேர்க்கைக்கு என்ன வேணும், கார்பன் டை ஆக்சைடு CO2. சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ரெண்டாவது, காற்றில் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை. சதவீதம் துணை புரிகிறது. எத்தனை சதவீதம் துணை புரிகிறதுனா 21%. ஏன்னா காற்றுல 78% நைட்ரஜன் இருக்குது, 20% தான் ஆக்சிஜன் இருக்குது. அந்த 21% ஆக்சிஜன் தான் மட்டும்தான் இதற்கு துணை புரிகிறது. ஆக்சிஜன் இல்லைன்னா எந்த பொருளையும் எரிக்க முடியாது. ஓகே. அடுத்து ஓகே, அதுதான். வேறு பிக் கொஸ்டின் தான். தேங்க்யூ.